உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு பல பேரா ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கான வழிமுறைகள் தெரியாம கூட நிறைய பேர் இருக்கலாம் சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார நேரடியாக சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான நம்பர்ஸ் மட்டும் தான் இந்த இரண்டு நம்பருமே சார் கிட்ட பேசலாம் சார் என்னோட முதல் கேள்வி என்னவா இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பாங்க இப்ப இருக்கிற போட்டி பொறாமையான ஒரு காலகட்டத்தில் அவங்க அவங்க பசங்க மேல ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா பேரண்ட்ஸ் போடுறாங்க எல்லா துறையிலயும் அவங்க வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க குறிப்பா கல்வியில வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கணும் தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சோ குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் சார் பொதுவாகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் வந்து தான் பட்ட கஷ்டம் தன்னுடைய பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்னு பெற்றவங்க நினைக்கிறதுனால அந்த பிள்ளைகள் நல்லா வருவதற்கு கல்வி தான் முக்கியமாக இருந்துகிட்டு ஒருவருக்கு கல்வி நல்ல கல்வி இருந்தது அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த கல்வி அவரை காப்பாற்றுங்கிறதுக்காக இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் அக்கறை அதிகமாக காட்டுறாங்கிறது தான் உண்மை அந்த வகையில் அந்த மாதிரியான கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பெற்றவங்க காட்டுற அக்கறையை விட அந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் வந்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு வந்துகிட்டு இருக்கணும் அவங்க வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கல்வி கற்றுக்கிட்டால் தான் வரும் காலத்தில் அதிர்ஷ்டப்பட்டு ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஆறுதலாக அல்லது பக்குவமாக அல்லது ஆலோசனையாக அல்லது மென்மையாக வன்மையாக இல்லாமல் மென்மையாக அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் நம்ம வந்து இருக்கிற நேரத்தில் வந்து நேரம் பத்தாத நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவசர கதியில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசரமாக அப்படிங்கிறத விட அவங்கள வந்து ஒரு மிரட்டுற மாதிரி ஆக்ரோஷமாக சொல்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து படிப்பு மேலே இருக்கக்கூடிய பக்குவம் கூட சரியா சரியில்லாமல் தவறுதலாக பட்டுருது அப்படிங்கிறதான் ஒரு அமைப்பாக இருந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கல்வி கற்றுக்கிட்டால் இந்த உலகத்தில் வந்து நல்ல வாழ்க்கை வாழ முடியுங்கிறது அளவுக்கு உண்மையோ படிப்பு இருந்தால் இந்த உலகத்தில் வந்து பகட்டாக வாழலாம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த படிப்பு கூட பண்பாடு இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் கண்டிப்பாக பகட்டாக வாழ முடியுங்கிற விஷயத்தை நீங்கள் வருகிற காலத்தில் புரிஞ்சுக்க முடியும் கல்வி கற்றுக்கிற காலத்தில் புரியாத ஒரு சில விஷயங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு காட்டினாலும் அந்த ஈடுபாடு காட்டக்கூடிய அந்த நேரத்தில் புரியாத விஷயங்கள் பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கற்றுக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிது அல்லது கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை கௌரவம் மிக்கதாக கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து பூரணமான வாழ்க்கையாக மாற்றக்கூடியதாக ஒரு பக்குவம் கிடைக்கிறதுங்கிறத உண்மை ஆக என்னதான் கல்வி இருந்தாலும் அந்த கல்விக்கு மேலே என்னதான் படிப்பு இருந்தாலும் அந்த படிப்புக்கு மேலே பண்பாடும் இருக்கணும் பண்பாடு இல்லாத கல்வி பக்குவம் கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தை வைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருந்துகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் வந்து பண்பாட்டோடு கூடிய கல்வியை பண்பாட்டோடு இருக்கக்கூடிய படிப்பை ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம் படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் மாணவர்கள் வந்து நடிப்பே இல்லாமல் பிடிப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது அந்த மாணவருடைய ஜாதகத்தில் வித்தைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அம்சம் நல்லா இருந்துகிட்டு இருக்கணும் ஒன்று ஜாதகத்தில் வந்து அம்சத்தில் நல்லா இருக்கணும் அல்லது நவாம்சத்தில் நல்லா இருக்கணும் அல்லது கிரேகானத்தில் நல்லா இருக்கணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சசியாம்சத்தில் நல்லா இருக்கணும் அல்லது திரிசாம்சத்தில் நல்லா இருக்கணும் அப்போது ராசி கட்டத்தில் புதன் பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு வந்து அளவான வழிபாடுகள் இருந்ததுனாலே போதும் அவங்க நல்ல நிலைமைக்கு வர முடியும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த மாணவர்களுக்கு தானாகவே ஈடுபாடு ஏற்படும் அதுவே வந்து அம்சம் சம்மந்தப்பட்ட நவாம்சம் சம்மந்தப்பட்ட கட்டங்களில் புதன் பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா அவர்களுக்கு வந்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான அந்த தீவிரமான எண்ணம் அப்படிங்கிறத விட ஓரளவு தான் சிந்தனை இருந்துகிட்டு இருக்கோம் அந்த சிந்தனை கூட தேர்வு காலங்கள் வரும்பொழுது அந்த சிந்தனை மாறுபடக்கூடிய தோற்றம் வந்துகிட்டு இருக்கும் அந்த கல்விக்கான பலன் அப்படிங்கிறது வந்து இப்போ கிடைக்காது முப்பது வயசுக்கு மேலே நம்ம கல்வி கற்றுக்கலாமே நம்ம கல்வி கற்றுருந்தால் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் நல்லா இதை விட நல்லா இருந்திருக்கலாமேங்கிற எண்ணம் வரும் அது எப்போ காலம் போனதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் வந்து அதாவது கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் சொல்கிறோம் மாதிரி கடைசியில் தான் வரும் அதுவே ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து அம்சம் நவாம்சத்தையும் தாண்டி வந்து புதன் பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் பண்ணித்தான் அந்த பரிகாரங்கள் பண்ணும்பொழுது அவர் வாழ்க்கையில் வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தானாகவே கற்றுக்கக்கூடிய கேள்வி ஞானத்தை ஆரம்பிக்கக்கூடிய கேள்வி ஞானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஆக ஒருவருக்கு வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்டிக்கப்படுறதுலையோ கடுமையான சட்டம் போடுறதுலையோ இல்லை பெத்தவங்க வீட்டில் உட்காந்துட்டு பலவேறு திட்டம் போடுறதுலையோ வராது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு வரும் அப்படி புதன் பகவான் நல்ல நிலைமையில் இல்லாமல் ஓரளவு பலம் குன்றி இருந்தார் அப்படின்னா அவங்க வந்து இந்த கல்விக்கான சரஸ்வதி சம்மந்தப்பட்ட வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த சரஸ்வதி முருகப்பெருமானுடைய உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கோம் அதற்கு மேலே இந்த வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வார நாட்களில் புதன்கிழமை நாளில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் புதன்கிழமை நாள் அப்படிங்கிறத விட புதன்கிழமை அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கலாம் அல்லது பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வரக்கூடிய அந்த புதன் பகவானுடைய ஹோரையில் வச்சுக்கலாம் அல்லது மற்ற நாட்களில் கூட இந்த புதன் பகவானுடைய ஹோரை வரக்கூடிய நேரங்களில் கல்வி சம்மந்தப்பட்ட வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த மாணவருக்கு தானாகவே கல்வியில் ஈடுபாடு வரும் நம்ம நினைக்கலாம் அது என்ன சார் நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஈடுபாடு வருது அப்போ ஜாதகத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்டோன்னா அந்த ஈடுபாடு வருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கலாம் அது யதார்த்தமான இயல்பான கேள்வி தான் அதாவது ஜாதகத்தில் ஒருவருக்கு கல்வி மீது பற்றுதலோ ஈடுபாடோ வரல அப்படிங்கிற அமைப்பு இருந்தது அப்படின்னா அது வாராமத்தான் இருக்கும் அந்த அமைப்பை அந்த விதி மாற்ற முடியாது எந்த ஒரு பரிகாரத்துலேயும் ஆனால் இந்த புதன் கிழமை ஹோரையில் கல்விக்கு உண்டான கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தேவியாரை வந்து புதன் ஹோரையில் வந்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது அல்லது புதன்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது அப்போ கூட இவருக்கு கல்வி கற்றுக்கலாங்கிற எண்ணம் இவருக்கு வராது தன் கூட இருக்கிற இன்னொரு பையன் இந்த கல்வியில் முதல் மார்க் வாங்கிட்டார் அவரை வந்து எல்லோரும் பாராட்டுறாங்க எல்லா ஆசிரியரும் அவரை பாராட்டுறாங்க எல்லோரும் அவளை வந்து மதிக்கிறாங்க அப்போ நம்மளை வந்து யாரும் மதிக்கலையே அப்படிங்கிற அந்த கோபத்தில் வந்து அதாவது அவங்க நல்லா வாழ்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காகவாவது நம்ம வாழ்ந்து காட்டுணுங்கிற எண்ணத்தில் அந்த கல்வி மீது ஈடுபாடு அதிகரிக்கும் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கடந்த காலங்களில் ஒருவருக்கு நான் ஜாதகம் பார்க்கும் பொழுது அவ அவருடைய பையனை பற்றி அவர் பெரிய பெரியவர் கேட்கும் பொழுது உங்கள் பையன் கண்டிப்பாக நல்ல முறையில் வருவார்னு சொல்லும் பொழுது அவர் நம்பவே இல்லை எதுக்குமே ஆகாம வந்துட்டு இருக்கிறாருங்க ஒன்றுக்குமே ஆகாமல் மாட்டேன் என் பையன் வந்து படிக்காட்டியும் பரவாயில்ல வேறு விஷயத்தை கரெக்டாக சொல்லணும் அல்லது கரெக்டாக வந்து நேரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு கூட தூங்கி இருந்தால் பரவாயில்ல நேரம் நேரம் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறாரு ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதுக்கு வந்து பதில் கொடுக்க மாட்டேங்கிறார் எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து விருப்பம் இல்லாமல் எனக்கு வந்து கோபம் பரமா இருந்துட்டு இருக்குதுங்க இவர் வந்து நல்லா இருப்பாருன்னு சொல்றீங்களே நான் எவ்வளவோ புத்திமை சொன்னேன் அம்மா எவ்வளவோ புத்திமை சொன்னாங்க சொந்தக்காரர் எவ்வளவோ புத்திமதி சொன்னாங்க உறவு வகையில் புத்திமதி சொன்னாங்க இதுமே இந்த பையனுக்கு கேட்கலையே அப்படின்னு கவலைப்பட்டார் அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக இப்போ வந்து கல்வியும் வராது அதுக்குண்டான புத்தியும் இப்போ வாராமல் இருக்கலாம் ஆனால் இந்த ஜாதகர் வந்து இத்தனை வயசு பொழுது புதிய ஒரு உறவு மூலமாக புதிய ஒரு பெண் மூலமாக இவர் பெருவாரியான ஒரு மதிப்பான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவார்னு நம்ம சொல்லியிருந்தோம் அவர் வந்து அப்போ நம்பாம இருந்தாருங்க அடுத்து சில வருடங்கள் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பையன் வந்து சாதாரணமாக அதாவது சைக்கிளில் போகும் பொழுதோ நடந்து போகும் பொழுதோ ஒரு புதுசாக ஒரு பெண்மணி இளம் பெண்ணை பார்த்துருக்காரு அந்த பொண்ணை வந்து இவருக்கு பிடிச்சிருந்துருக்குது அந்த பெண்ணை பிடிச்சதுக்கப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ண பண்ணார் மாத கணக்கில் முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் இவர் பேச முடியல இவர் கூட வந்த நண்பர்கள் பேசுகிறாங்க அல்லது இவர் கூட வந்த நண்பர்களில் வந்து இன்னொரு நண்பர் வந்து ரொம்ப அந்த பொண்ணு கூட ரொம்ப நட்பாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது எதனால் கிடைக்கிது அப்படின்னா இவர் நடந்து போகிறதுனாலேயோ சைக்கிள் போகிறதுனாலேயோ இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல கூட வந்த பையன் வந்து மோட்டார் சைக்கிளில் வந்ததுனால அந்த வாய்ப்பு நட்புங்கிற பேரில் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது என்ன அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரெல்லாம் வந்து ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து நம்ம வந்து வந்து மடக்கிட்டார் அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட பேசுது காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற கதையில் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்குது இருக்குது அப்போ நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுறது வீண் போயிடுச்சு அப்படின்னு கோபத்தில் இவரும் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சார் வீட்டில் அப்பாட்ட காசு சேர்க்கிறாரு அப்பா காசு தரல வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு எதுக்கு போகிறாரு வாழ்க்கையில் முன்னேறணும் நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணமெல்லாம் கிடையாது அவருக்கு சீக்கிரம் ஒரு பைக் வாங்கணும் பைக் வாங்குறதுக்காக வேலைக்கு போகிறார் வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த பைக் வாங்குற ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுது அதை கொஞ்சம் பணத்தை வாங்கி அட்வான்ஸ் கட்டி பைக் வாங்கிடுறாரு அந்த பைக்கு வாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் அவர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனார் பார்த்தீங்களா அதுவே அவருக்கு வழக்கமான வாழ்க்கையில் ஒரு பழக்கமாயிடுச்சு அப்போ அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் பைக் வாங்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவர் நட்பு தெரிவித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஏற்றுக்கிறாங்க அதாவது எனக்காக நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இத்தனை வருஷமாக சும்மா இருந்தவர் இப்போ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் பைக் வாங்கிக்கிற அப்போ நீங்கள் எனக்காக இது செய்யும்போது நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நீ கண்டிப்பாக நல்லா கண்களங்காக பார்த்துக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது அந்த நட்பு வந்து காதலாக மாறிடுது இவருடைய ஆசை நிறைவேறுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுடைய யோசனையில் வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு சின்ன தொழில் வந்து அந்த பொண்ணு காதில் போட்டுருக்கிற கம்மளையும் கழுத்தில் போட்டுருக்கிற செயினையும் கழட்டி கொடுத்து அந்த அந்த சிறு மூலத்தை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி ஆரம்பிக்கிறாரு நல்ல நிலைமையில் வந்துடுறாரு அவங்க அப்பா வந்து அவ்வளோ ஆச்சரியப்படுறாரு நீங்க அன்றைக்கி சொன்னீங்க சார் புதுசாக ஒரு உறவு மூலமாக இவர் நல்லா வருவார்னு சொன்னாங்க என் பையன் என்றைக்குமே உதவ மாட்டான்னு நான் நினச்சேன் ஆனால் என் பையனை பற்றி நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க சார் நீங்கள் வந்து எங்கள் குடும்பத்து மூலமாக வந்து குலதெய்வம் அப்படின்னாரு குலதெய்வமாக சொல்ல முடியாது உங்கள் குடும்பத்து மூலமாக நான் வராட்டி கூட யாராவது ஒருவரை வந்து குலதெய்வம் அனுப்பிச்சி விட்டு உங்களுக்கு அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை நடக்க வைப்பார் அப்படிங்கிறத உண்மைன்னு சொல்லி அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது கல்வியே வாராத ஒரு ஜாதத்தில் கல்வியை வர வைக்க முடியாது ஆனால் அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவர் தானாகவே ஈடுபாடு காட்டக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் கால காலங்கள் மாறி வருங்கிறது தான் யதார்த்தம் அந்த மாதிரி மாறி வருமா அப்படின்னு விஷயத்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி மாறி வருவதற்குண்டான விஷயங்களை வந்து நம்ம வந்து அதே ஜாதக ரீதியாக வழிபாடுகள் மூலமாகவோ அல்லது பரிகாரங்கள் மூலமாகவோ பலன் பெற முடியும் அப்படிங்கிறது தான் பாக்கியம் நிறைய பேர் வந்து நினைச்சுப்பாங்க என்ன நம்ம பசங்களுடைய லைஃப்ல எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஏதாவது நல்லது இருக்குதா அந்த ஜாதகத்துல இல்லையா யார கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க இல்ல யாராவது சொன்னா கூட வந்து அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் பட் அது ரியாலிட்டியில நீங்க சொன்னது பொழுது தான் அதனுடைய பலன் இன்னும் பெரிதான சந்தோஷமா இருக்கும் ஸோ ராஜயோகம் டாக்டர் கே ராம்சரன் நேரடியா சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்திலயோ இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்திலயோ என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாருமே சொல்லி ஆசை படுவீங்க சோ நிச்சயமா நீங்க சார வந்து சந்திக்கலாம் எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீன்ல பாத்தீங்கன்னா இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை சந்திக்கலாம் உள்ளூர்ல இருக்கிறவங்க மட்டும் கிடையாது வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் வந்து சாரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்களும் வந்து நேரடியாகவும் சந்திக்கலாம் இல்ல நேரடியாக வர முடியல ஃபோன் மூலியமா தான் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னா நிச்சயமா ஃபோன் மூலியமாவும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் தான் வந்து முதலாவதா நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அதே என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத நானும் ஒருமுறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணிட்டு அப்புறமா நீங்க சாரை வந்து நேரடியாக சந்திக்கலாம் இல்லை ஃபோன்லேயே வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கணும் அப்படினாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரி இப்போ தொடர்ந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா

என்னதான் கிரகத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் என்னதான் இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ளாக ஜாதகம் போட்டுக்கிட்டாலும் என்னதான் பெரிய பெரிய ஒரு ஞானிகிட்ட வந்து அந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் இருக்கிற கிரகத்தை மாற்ற முடியாதுங்கிற விஷயத்த வந்து நம்ம உறுதியாகவே நம்பலாம் அப்போ அந்த இருக்கிற கிரகத்தை மாற்ற முடியாமல் இருந்தால் கூட அடுத்து கொடுக்கிற கிரகம் இருக்கும் இல்லையா எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து இருக்கிற கிரகம் இருந்துகிட்டு இருந்தாலும் கொடுக்கிற கிரகம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த கொடுக்கிற கிரகத்தோடைய வாய்ப்பை கொடுக்கிற கிரகத்தோட பலனை அதிகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வேதனையை கூட சாதனையாக மாற்ற முடியுங்கிறதுக்காகத்தான் கடவுள் வழிபாடு பாத யாத்திரை விரத வழிபாடு அதே சமயத்தில் வேண்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புண்ணிய தலங்களுக்கு போகக்கூடியது பரிகார போகக்கூடியது திவ்ய தேசங்களுக்கு போகக்கூடியது இந்த மாதிரி பல்வேறு பல்வேறு விஷயங்களை நமக்கு வந்து பெரும் பாக்கியங்களாக நமக்கு சாஸ்திரம் கொடுத்துருக்கு அந்த வகையில் எந்த வயசில் வந்து நம்ம வந்து இந்த நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் எந்த வயசில் நவகிரகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வயசு கணக்கு கிடையாது பிறந்த குழந்த அதாவது ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா இருபத்தி நாட்கள் கழித்து அந்த குழந்தைக்கு ஜாதகம் போடலாம் எதற்காக இருபத்தி நாட்கள் அப்படின்னா நட்சத்திரம் வந்து இருபத்தி இன்னைக்கு வந்து அதாவது அசுபதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா இருபத்தி நாள் கழித்து அந்த அசுபதி நட்சத்திரம் மறுபடியும் வரும் அந்த இருபத்தேழு நாள் நாளில் அந்த இருபத்தேழு நாளில் எல்லா நட்சத்திரமே முடிஞ்சிடும் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் இருபத்தேழு நாளில் வந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது இதில் வந்து அடுத்து இருபத்தி எட்டாவது நாளில் ஜாதகம் போடலாம் அப்படிங்கிறத சாஸ்திர விதி அதனால் இருபத்தி ஏழு நாள் கழித்து எந்த குழந்தையாக இருந்தாலும் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஜாதகம் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு பொதுவான விதி அந்திருக்குது அப்படி போடக்கூடிய ஜாதகத்தின் மூலமாக அந்த குழந்தையுடைய அதாவது அப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த அழகு சம்மந்தப்பட்டது அப்பாவுக்கு கிடைக்கக்கூடிய சம்பத்து சம்மந்தப்பட்டது குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி சம்மந்தப்பட்டது அதற்கடுத்து கல்வி அதற்கடுத்து உத்தியோகம் அதற்கடுத்து திருமணம் அதற்கடுத்து கௌரவம் அதற்கடுத்து அந்த புத்திர பாக்கியம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அஞ்சு வயசில் ஒரு குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கும்போது இந்த பையன் நல்லா படிப்பானா அதுதான் கேட்பாங்க கிராமப்புறங்களில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க இந்த பையன் சித்தப்பா எடுத்து பெருமையாக வருவானா மாமன் மச்சனுக்கு மேலே நல்லா பழைப்பாரா அப்போ இந்த பையன் நல்லா பொழைச்சார்ன்னா இதை விட சித்தப்பா பெருசாக பொழைச்சிடுவாரா அப்படிங்கிற இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக இருக்குது யார் எப்படி நீங்கள் எப்படி பொழைக்க முடியுங்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்கிறதா ஜாதகம் அப்படியான பிழைப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேட முடியும் அதை அமைச்சிக்க தான் ஜாதகம் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஜாதகம் பார்த்தா கல்வி மட்டும் தான் கேட்பாங்க கல்விக்கு அடுத்து வரக்கூடிய உத்தியோகத்தை பற்றியோ அதற்கடுத்து வரக்கூடிய திருமணத்தை பற்றியோ சொல்லும்போது காதலியை வாங்கிக்க மாட்டாங்க கல்வி மட்டும் படிப்பாரா படிப்பாரா எங்கே படிப்பார் முதல் படி படிப்பார்குன்னு கேட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்பாங்க அந்த சின்ன வயசில் அதற்கடுத்து கல்வி படித்து முடித்ததுக்கப்புறம் படித்து முடித்தோன்னே உத்தியோகம் கிடைக்குமா இருக்குது அல்லது கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படிங்க மாதிரி இல்லை உறுதியாக இருப்பாங்க இந்த பையன் இதுவெல்லாம் கிடைக்காது சொந்த தொழில் பண்ணுவான்னு சொன்னால் அது காலதை வாங்கிக்க மாட்டாங்க இவங்கலாம் மனசுக்குள்ள ஒரு ஜாதகத்தை போட்டு மைண்ட் செட் பண்ணி வந்துட்டு அதுதான் பண்ணணும் அதுக்கு முடியுமா முடியுமான்னு திருப்பி திருப்பி கேட்டிருப்பாங்க நீங்கள் நினச்சது நடக்காது நான் நினச்சது நடக்காது நவகரகன் சொன்னது தான் எழுதி வச்சதா நடக்கும் முடிய விஷயத்தை நம்ம எவ்வளோ சொல்லி அனுப்புவோம் அதுக்கப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும்பொழுது திருமணத்துக்கு பெண் தேடுவாங்க பெண் தேடி திருமணமாக திருமணத்தில் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் குடும்பம் பிரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வருவாங்க வந்து இந்த மாதிரி குடும்பம் பிரிஞ்சிருச்சு சார் இந்த பையனுக்கு எப்படினு கேட்பாங்க எதுக்கு சொல்கிறோம்னா ஒரு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நம்ம எடுத்து பார்க்குறமே தவிர்த்து அந்த கஷ்டம் வரக்கூடிய வயசுக்கு முன்னாடியே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு சுலபமான வழிபாடுகள் மூலமாக பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை

இருக்கிறவங்க அவங்களுடைய பொதுவாகவே உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சாமி கும்பிட்டாலோ விரதம் இருந்தாலோ அல்லது பாத யாத்திரை போனாலோ அல்லது வந்து வேறு வகையான பிரார்த்தனை எடுத்துக்கிட்டாலோ கிடைக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்தில் உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறது நல்லபடியாக அமைஞ்சிருக்கணும் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கௌரவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்துல வந்து ஒரு பாவ கிரகமாக இருந்துன்னு வைங்களே அவருக்கு வந்து காலாகாலத்தில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் கிரகம் இருந்தது அப்படின்னா இந்த கோர்ட் சம்மந்தப்பட்ட நீதிமதி சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு திறமையான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதுவே பாதகமான கிரகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலப்படம் செய்கிறது அல்லது வேறு வகையான ஒரு ரஃப் அண்ட் டைப் தொழில் செய்கிறது இந்த மாதிரி வகையில் தொழில் அமையும் எப்படி பார்த்தால் தொழில் அல்லது உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ஜீவனஸ்தானம் தான் பேசுங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஜீவனஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து கூட அது நீங்கள் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு தயாராக இருந்து கூட அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான கிரகங்கள் பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி பத்தாம் இடத்துலேருந்து எண்ணி வரக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் பாவகம் சம்பந்தப்பட்ட வகையில் திரைக்கானம் சம்பந்தப்பட்ட வகையில் பாவகம் என்று சொல்லக்கூடிய பகுதியை நம்ம கணிச்சு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது அதற்கு தகுந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அதாவது தடைபட்டு கிடைக்க வேண்டிய உத்தியோகம் தடையில்ல இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிற தாற்பயத்தை நீங்கள் உணர்ந்துக்க முடியும் அப்போ உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய விரதம் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய பாதயாத்திரை அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய உத்தியோக கட்டம் எப்படி இருக்குதோ அதன்படி தான் உங்களுக்கு சட்டப்படி உத்தியோகம் கிடைக்குங்கிற விஷயத்தை உறுதியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கப்பறம் அதுக்கு தகுந்த வழிபாடு உங்கள் ஜாதகப்படி பத்தாம் இடங்கிறது எல்லோருக்குமே ஒன்று ரெண்டு மூணுக்கு அப்புறம் அப்புறம் பத்து தான் ஆனால் உங்கள் ஜாதகப்படி அந்த பத்துங்கிற நம்பரே மாறி மாறி வரும் அப்படிங்கிறது தான் நவக்கிரகம் சம்மந்தப்பட்ட ஒரு சூட்சமமான விதி அப்போ உங்கள் ஜாதத்தில் பத்து அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு வருதோ அந்த பத்தாம் அதிபதி எப்படி இருந்துகிட்டு அதற்கான தெய்வம் என்ன அதற்கான வழிபாடு என்ன அதற்கான கோரை என்ன அதற்கான திதி என்னங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிபாடு வைக்கும் பொழுது நீங்கள் மொங்கா மொங்கான்னு முன்னூற்றி நாள் கோயிலுக்கு போகிறத விட இந்த வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு சூட்சமமான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக சீக்கிரமே அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் உணர முடியும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய தலைவலி இதுவாக தான் சார் இருக்குது படித்தாச்சு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வயசு ஆகிட்டு ஆனால் இன்னும் வேலையிலே நான் அமரில் சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுத்தீங்க சரி இந்த வேலை பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை கடன் கொடுக்குறவங்களுக்கும் இப்பல்லாம் கஷ்டமா ஐயோ கடன் வாங்குனவங்க திரும்ப தரலையே நம்ம இதனால கடனாலே ஆயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை கடன் வாங்கினவங்களுக்கு கடனை திரும்ப கொடுக்க முடியலையே எப்படா இந்த கடன் தொலைல இருந்து மீள்வோம்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பெரும் பிரச்சனை லைஃப்ல கடனே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடையும் ஆசை சார் அந்த மாதிரி இருக்க முடியுமா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா கடன் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்சது கடனே வாங்காமல் இருக்கிறது தான் ஆனால் அந்த கடனை கூட வாங்காமல் இருக்கலாம்னு நீங்க முடிவு பண்ணால் கூட அதை மீறி அந்த கடனை வாங்க வைக்க வேண்டிய நிர்பந்தம் நவ கிரகத்துக்கு இருக்குது தான் நம்பிக்கையான ஒரு விஷயமாக வந்துட்டுருக்குது அந்த வகையில் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க ரைட்டு அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தோன்னு நினைக்கிறீங்க அதுவும் நல்லது அப்படி திருப்பி செலுத்தோன்னு நினைக்கக்கூடிய அந்த கடனை வந்து நம்ம வருஷ கணக்கில் திருப்பி செலுத்த முடியாமல் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்க வேண்டிய கடன் தொகையை அதாவது ஜாதகப்படி வந்து பார்க்கும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு ஜாதகப்படி உறுதியான ஒரு பரிகாரத்தை நிவர்த்தியாக சொல்ல முடியும் ஆனால் பொதுவாக இப்போ பனிரெண்டு ராசிக்கும் அல்லது பனிரெண்டு லக்கணத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் அல்லது ஜாதகமே தெரியாமல் இருக்கக்கூடிய அத்தனை பாக்கியவான்களுக்கும் பொதுவான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் கடன் எப்போ வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல அந்த கடன் திருப்பி செலுத்தக்கூடிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை நாளாக இருந்தால் மிகப்பெரிய நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் ஒரு கடன் தொகை கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த கடன் தொகை சீக்கிரமே அந்த கடன் அழியக்கூடிய அளவுக்கு அந்த கடன் வந்து விடுபடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அல்லது வருகிற வருமானத்தை வந்து சரியான வகையில் கடனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய்க்கிழமை மதியம் ராகு காலத்தில் வந்து இந்த மாதிரி கடன் தொகையை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னுமே வெகு வெகு சீக்கிரமே அந்த கடனை வந்து திருப்பி அடையக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் காண முடியும் கடந்த பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில் இந்த மாதிரி வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் கொடுக்கும்பொழுது கடனிலிருந்து விடுபட முடியும்னு நான் சொல்லியிருந்த வந்து நம்ம மதம் அப்படிங்கிற விட மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரி இங்கே சென்னையில் வந்து படிச்சிட்டு இருந்துருக்குறாங்க அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நம்ம சொன்ன மாதிரி அதே மாதிரி அந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் அந்த கடனை கொடுத்து அடைக்கும் பொழுது அதாவது பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷமாக இருக்கக்கூடிய கடன் அந்த சகோதரி பிறந்தப்போ வாங்கின கடன் வந்து அந்த சகோதரி இப்போ கல்லூரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த கல்லூரிக்கு வந்து அந்த கடன் அடைய முடியாமல் இருந்தது ஆனால் மாற்று மதத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க வந்து நம்ம பேசக்கூடிய நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுனால கல்லூரி பெண்ணாக இருந்தாலும் இளம் பெண்ணாக இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் வந்து கவலைப்பட்டு இருந்ததுனால இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து செவ்வாய்க்கிழமை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொடுக்க ஆரம்பித்து அந்த கடன் வந்து வெகு சீக்கிரமே அதாவது இரண்டு மூன்று மாதத்துக்குள்ளாகவே அந்த பெரிய கடன் அடை அடைப்பட்டதாக வந்து சொன்னாங்க இவங்க வந்து ஜாதகம் பார்க்கறது இல்லை ரெண்டாவது ஜாதகம் சம்மந்தப்பட்ட வகையில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த மதம் சொல்லி வச்சுருக்கு அத்தனையும் மீறி நிகழ்ச்சியை பார்த்து அதை வந்து பின்பற்றி ஜாதகமே பார்க்காமல் இருந்தால் கூட சாதகமான சில விஷயங்களை வந்து கையில் எடுத்து அவங்க பண்ணினதுக்கப்புறம் அந்த கடன் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிவர்த்தி கிடைச்சதுக்கப்புறம் அவங்க தோழிகளை கூப்பிட்டு வந்து அப்பாவை கூப்பிட்டு வந்து முறையான தாம்பூலை தட்டு வச்சு எனக்கு வந்து மரியாதை கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்களாம் நல்லா இருக்கணும் நாங்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய குலதெய்வம் குலதெய்வங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுடைய மத தெய்வம் வந்துகிட்டு இருக்குது எங்கள் மதத்தில் போய் எப்போ நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணாலும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு கூட இந்த வயசில் வந்து நாம் வந்து ஓரளவு சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவத்தையும் அதற்கான சந்தர்ப்பங்களையும் அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா அதாவது இந்த மத தெய்வம் மட்டுமல்ல எந்த மதத்திலும் உள்ளவங்க எனக்கு ஏராளமானவர் பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்படும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அந்த பிரார்த்தனை மூலமாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பரிகாரம் பண்ணக்கூடியவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறவங்க உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடணுங்கிற எண்ணத்தோடு தான் முழு ஒரு மூச்சோடு தான் இந்த நிலசியில் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேங்க விஷயத்தை உறுதியோடு நம்பலாம் நிச்சயமா சார் நீங்க சொன்ன விஷயம் ஆக்சுவலாக எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் சின்ன வயசுல இருந்து கடன் தொழில இருந்தவங்க நீங்க சொன்னதை கேட்டுட்டு வேற மதமா இருந்தாலும் அந்த விஷயத்த ட்ரை பண்ணி அதுல அவங்க பலனும் அடைஞ்சு அவங்க ப்ரொசீஜரா அவங்கள வந்து பார்க்க வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களுக்கும் இருந்திருக்கும் உங்களுக்கும் இருந்திருக்கும் நீங்க சொன்ன மாதிரி மதத்தையும் தாண்டி நீங்க சொல்ற நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சார் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பத்தி எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் பேசும்பொழுது கல்வி ஒன்று இருந்தால் இந்த உலகத்தில் வந்து கலக்கம் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து அதிகாரமாகவே சொல்லியிருந்தோம் பொதுவாகவே சின்ன வயசில் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் வந்து நல்லா படிக்கிற மாணவர்களை பெஞ்சில் முன்னெடுத்த உட்கார வச்சிருப்பாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது பெஞ்சில் முன்னாடி உட்கார்ந்து படித்தவங்களும் இருக்கிறாங்க அவங்க முன்னேறியும் இருக்கிறாங்க அதே பள்ளிக்கூடத்தில் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தவங்களும் படிச்சுருக்கிறாங்க படிக்காமல் இருந்தால் கூட இந்த உலகத்தில் முன்னேறி இருக்காங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியான பொதுவான நிறைய விஷயங்களை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கத்தோட நமக்கு சொல்லியிருந்தாங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை சார் கேட்டு உள்ள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிச்சயமா நீங்க ஆசைப்படுவீங்க நீங்க எப்படி சார சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின் வாங்கிட்டு தான் சார நீங்க நேரடியா சந்திக்க முடியும் அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் என்னென்ன ஒரு முறை சொல்றேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின் வாங்கிட்டு தான் சார் நேரடியாக சந்திக்க முடியும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான நம்பர்ஸ் மட்டும் தான் அந்த இரண்டு நம்பரும் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்